கடவுள் இயந்திரம். ஆஃபீஸில் அவ்வளவு உற்சாக தினமல்ல. ரூபன் விட்டு போய்விட்டான். திலீபனுக்கு எய்ட்ஸ். நேத்ரி இன்னும் வரவே இல்லை. 10 மணிக்கு நித்யனை பெரியவர் கூப்பிட்டு அனுப்பினார். உள்ளே நுழைந்ததும் புஸ்தி மீசையும் கழுத்து வரை மூடியிருந்த ஸ்கார்ஃபும் பட்டாப்பட்டி டீஷர்ட்டுமாக புன்னகைத்து எதிர் சீட்டில் அமர்ந்திருந்த சிறிய மனிதரை காட்டினார். ஒட்ட வெட்டப்பட்ட கிராப்புடன் கச்சிதமாக இருந்தார். பக்கத்து சீட்டில் தன் சைஸுக்கு ஒவ்வாத பெட்டி வைத்திருந்தார். பையா, மீட் ப்ரொஃபஸர் ராகவானந்தம். இவர் ஒரு அற்புதம் கண்டுபிடித்திருக்கிறார். நம்ம கம்பெனி மூலம் அதை விளம்பரப்படுத்த வேண்டும். இது நித்யன், இந்த கம்பெனியின் உயிர் நாடி. என்ன ப்ராடக்ட் என்றான் நித்யன். பேராசிரியர் அவனை அற்பமாக பார்த்ததை ரசிக்காமல், கடவுள் பெட்டி, விளம்பரமே இப்படி வச்சிடலாமே ப்ரொஃபஸர். பெட்டிக்குள் கடவுள், உங்கள் முட்டிக்குள் கடவுள். முழங்கால் முட்டி ஞாபகம் வரும். ப்ராடக்ட் என்ன செய்யும் சொல்லுங்க என்றான் நித்யன். சொல்லுங்க ப்ரொஃபஸர், நீங்கள் தான் கம்பெனி முதலாளியா? இல்லை, நான் கண்டுபிடித்த விஞ்ஞானி என்று 2 ஆஸ்பிரின் மாத்திரைகளை கிழித்து வாயில் போட்டுக்கொண்டார். கடவுள் பெட்டின்னா கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க. சிம்பிள், கடவுள் எங்கும் இருக்கிறார் இந்த பெட்டிக்குள்ள. அவரை கொஞ்சம் சிரப் மாத்திரை கான்சன்ட்ரேட் மாதிரி அவரை கிரகிச்சு அடைச்சி வச்சுருக்கேன். மை காட், எந்த கடவுள்? எந்த கடவுள் தேவையோ அந்த கடவுளை. யூ மஸ்ட் பி ஜோக்கிங் ப்ரொஃபஸர். ஒரு முறை பார்த்துட்டீங்கன்னா நம்புவீங்க. மின்சாரம் இல்லையா? அதை பேட்டரியில் அல்லது கெப்பாசிட்டரில் சேர்த்து வைக்க முடியும் இல்லையா? மின்சாரம் ஒரு சக்தி, அதுபோல கடவுளும் சக்தி தான், எங்கும் இருக்கிறார். அதனால் சப்ளை ப்ராப்ளம் இல்லை. மின்சாரத்தை போல மின்சாரத்தை சேர்த்து வைக்க முடியும்னா கடவுளையும் சேர்த்து வைக்க முடியாதா? நித்யனுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கிளையண்ட் கஸ்டமர் சொல்வது அனைத்தும் வேதவாக்கு என்பது கம்பெனி பாலிசி. அப்போ பெட்டிக்குள் கைவிட்டா ஷாக் அடிக்குமா என்றான் கேலியாக. சில சமயத்தில்தான் ஷாக் அடிக்கும். ராமர் கிருஷ்ணர் அதெல்லாம் மைல்டு. காளி கொஞ்சம் உதறும். அல்லா இயேசுநாதர் இவங்கெல்லாம் ரொம்ப மைல்டு. புத்தர் புஷ்பம் மாதிரி ரொம்ப பொறுமை. இந்த கிராமத்து மதுரை வீரன், காட்டு விரியன், முத்துக்கருப்பன் இவங்க தான் கொஞ்சம் அடக்க முடியாமல் போயிடும். அதுவும் மகமாயி. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இந்த பெட்டிக்குள்ளே எந்த கடவுளை வேணால் அடைச்சி வைக்கலாமா? அடைச்சி விற்க போகிறாரு என்றார் பெரியவர். அமேசிங், பெட்டியை கொண்டு வந்திருக்கீங்களா? அவர் தன்னருகில் இருந்த பெட்டியை எடுத்தார். ஒரு மாதிரி அரக்கு நிற ஓட்டு பெட்டி போல உயரமாக குறுகலமாக இருந்தது. ஆனால் பளபளப்பாக அரக்கு நிற பழைய காலத்து கிராம ஃபோன் போலவும் இருந்தது. அதிலிருந்து மையமாக ஆனால் விருப்பமான வாசனை வந்தது. லெட் மீ சி, இதுக்குள்ள கடவுள் இருக்காருங்களா என்றார் ஆச்சரியத்துடன். ஆமாம், கடைசியாக வச்சது ஜோராஸ்ட்ரிய கடவுள்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சூடாக இருப்பார். பாகன் கடவுள் ஒருவர் இருக்கார், இனிமையாக ஃப்ளூட் வாசிக்கிறார். கிருஷ்ணர் கூட பரவாயில்லை, பிருந்தாவன சாரங்காய நன்றாக வாசிக்கிறார். தொட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் என்றார். நித்யன் முதலாளியை தனியாக அழைத்து, திஸ் மேன் இஸ் அ நட்கேஸ் என்றான். நமக்கு என்ன, விளம்பர ஏஜென்சி கொடுக்குறாங்க, ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் பெரிய பார்ட்டி, அதுக்குள்ளே கடவுள் இருக்கோ கடல் இருக்கோ, விளம்பரம் வாக்கி அமைச்சு வசீகரமாக விளம்பரம் செய்யணும். அதானே, தட்ஸ் இட் பையா. கஸ்டமரின் மன ஆரோக்கியத்தை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது. இருந்தாலும் மக்களை ஏமாத்துறது இல்லையா? கடவுள் பெட்டிக்குள்ளே இருந்தால் என்ன, வெளியே இருந்தால் என்ன? என்னப்பா, அந்த ஆள் சொல்கிறதுல கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. டைம் இருந்தால் கேட்டுப்பாரு. ஸ்கிரிப்சர்ஸ் அத்தனையும் நெற்று. பைபிள், குரான், தம்பதா, கீதை, உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விளம்பர வாக்கியம் அவ்வளோதான். தியாலஜி, ஃபிலாசபி இதெல்லாம் விட்டுரு அம்பேல். இந்த பெட்டி என்ன விலை என்றான் நித்யன். விலை கொஞ்சம் அதிகம்தான். கடவுள்னா சும்மாவா? கேலி புரியுது. கடவுளுக்கு விலை இல்லை. கடவுள் சக்தியை கிரகிக்க தங்கத்தில் இன்லே ஒர்க் பண்ண வேண்டியிருந்தது. தங்கம் மின்சாரத்தை அதிகமாக கடத்தும்னு தெரியும்ல. நித்யன் அவர் பால் நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு, டாக்டர் பரமானந்தம், பேரு ராகவானந்தம், சம் ஆனந்தம், நீங்கள் நிஜமாகவே இதை நம்புறீங்களா? இதில் நம்பிக்கை பிரச்சனை இல்லைப்பா. கடவுள் இருக்கார், அவர் சக்தியும் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை பாருங்கள். பைபிள், குரான், கீதை, தம்பதா, தாவ் எல்லாத்தையும் படித்து அதனதன் சாரத்தை போட்டு வச்சுருக்கேன். எகிப்திய சூரிய கடவுள் ரா கூட ஆப்ஷனில் கொண்டு வரப்போகிறேன். பிள்ளையார், முருகன் அதெல்லாம் ரொம்ப சுலபம். ஓகே ஓகே, இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லுங்கள். கடவுளை பற்றி இன்னும் தீர்மானிக்காத என்னை போல பாமரனுக்கு புரியும்படி. சிம்பிள், பெட்டி மேலே பிளேட் இருக்குது பாருங்கள், இதை தொட்டுக்கங்க. தொட்டுக்கிட்டு இந்த குமிழ் இருக்குது பாருங்கள், இதை மெல்ல திருகுங்க. உங்களுக்கு என்ன கடவுள் வேணும்னு நினச்சிக்கோங்க. அந்த கடவுள் உங்கள் மேலே பரவுவார். அவருடைய சக்திகள் உங்களுக்கு ஏற்படும். இன் அதர் வேர்ட்ஸ், டைம் அவுட் வரைக்கும் நீங்கள் கடவுளாக மாறுவீங்க. அது என்ன டைம் அவுட்? பெட்டிக்குள்ளே எலக்ட்ரானிக் டைமர் இருக்குது. சொல்லுங்கள், எந்த கடவுள் வேணும்? எனக்கு பிடிச்சது கிருஷ்ணர் தான். லிஸ்ட் இருக்குது. சரி என்று அதனுள் இருந்த எண் வரிசையில் 8ஆம் நம்பரை வைத்தார். நித்யன் பெட்டியை தொட்டுக்கொண்டு மெல்ல அந்த குமிழை திருகினான். எதுவும் இல்லை. கிருஷ்ணர் தெரியலை உங்களுக்கு? சரியா பாருங்க, கிருஷ்ணருடைய மாயாசக்தி வர ஆரம்பிச்சிருக்குமே. இல்லை, கண் மூடிக்கொண்டான், பார்த்தான். தெரிந்தது எல்லாம் எதிரே இருந்த கே பி வெங்கட்ரமணா கம்பெனி கேலண்டர் தான்.
ப்ரொஃபஸர் குமிழை கடைசி வரை திருகினார். இப்போ கடவும் இல்லை, கட்பாடியும் இல்லை. கையெடுங்க என்று ப்ரொஃபஸர் பெட்டியை ஜாக்கிரதையாக திறந்து பார்த்தார். ஓ ஓ, இதுதான் ப்ராப்ளம் என்று அதிலிருந்து சின்னதாக ஒரு பொருளை எடுத்து தைரிஸ்டர் புட்டுக்குச்சு. நித்யன் அவரை வியப்புடன் பார்த்தான். இவரை மேதை என்பதா பைத்தியமா? ஆனால் எந்தவித பாசாங்கும் இன்றி தீவிரமாக முகத்தை வைத்து கொண்டிருந்தார். நல்ல வேளை, தன் கைப்பையிலிருந்த ஒரு குட்டியான சோல்டரிங் அயனை எடுத்து நல்ல வேளை ஸ்பேர் இருக்கு என்று பெட்டியை திறந்து எதையோ உருக்கி பற்ற வைத்தார். இப்போது நித்யன் அதில் கை வைத்த போது அதன் குமிழ் முழுவதும் திருப்பப்பட்டிருந்ததை ராகவானந்தம் கவனிக்கவில்லை. நித்யன் முகத்தில் ஒரு விதமான மாறுதல் ஏற்பட்டது. தெரியுதா, உடல் பூரா பொங்குமே. பாட்டு புல்லாங்குழல் கேக்குதா? அவர் சக்தி அனைத்தும் உனக்கு இத்தனை நேரத்துக்கு வந்திருக்கணுமே. குமிழை பார்த்தார். உப்ஸ், கொஞ்சம் அதிகம் வச்சிட்டேன் என்று குமிழை அவசரமாக அப்பிரதட்சணமாக திருப்பினார். நித்யன் எழுந்து மெல்ல ஒரே திசையில் பார்த்து கொண்டு நடந்து பெரிய ஜன்னல் கதவை திறந்து அதன் விளிம்பில் ஏறிக்கொண்டு கைகளை இறக்கை போல விரித்து கொண்டு பரித்ராணாய சாது நாம் விநாசாய சுஷ்கிருதாம் தர்ம சமஸ்தார்பநாத்தாய சம்பவாமி யுகே யுகே என்று ஆறாவது மாடியிலிருந்து குதித்தான். அவன் பறப்பானா பறந்தானா?